अवपिगे उलगलाविय ओयवे विशेष विधायक उलगतिन पल्वे पुद्ध पिछले नाम इण्डम विशेष विधायक इन नाले सूरत अनेक पिछले वह इलंगल இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆண்டுடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க அதே போல யுகேல இருந்தோம் பிரான்ஸ் நாட்டில இருந்தோம் அமெரிக்க தேசத்தில இருந்தோம் கனடாவில இருந்தோம் மலேசியாவில இருந்தோம் சிங்கப்பூர்ல இருந்தோம் ஆண்டுடைய பிள்ளைகள் ஒன்றாக நாம் இணைந்திருக்கின்றோம் நாம் அனைவருமே ஆண்டவர் இயேசு என்கிற ஒரு புனிதமான நாமத்தினாலே நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக ஒரே குடும்பமாக இந்த நேரத்தை ஆண்டவருக்காக செலவிடுவதற்கு வந்திருக்கின்றோம் கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கணும் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது 121வது சங்கீதம் 7வது வசனம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த உலகத்துல எப்பேற்பட்ட கொள்ளை நோய் வந்தாலும் எப்பேற்பட்ட வாதை வந்தாலும் எந்த சோர்வான காரியங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஒன்று நம்மை அணுகாது ஆகவே இந்த நேரத்தை ஆண்டவருக்காக தத்தம் செய்து ஆண்டருடைய வார்த்தையை கேட்க ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு மேலையும் ஆண்டருடைய கிருபை இருக்கிறது ஆகவே இந்த நேரத்தை தத்தம் செய்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் நான் வரவேற்றுக் கொள்கிறேன் இந்த நாளை நாம் ஆரம்பிக்கும் வண்ணமாக நம்முடைய ஆரம்ப ஜெபத்தை நம் மத்தியிலே சூரத்திலிருந்து நம்மோடு கலந்து கொண்டிருக்கிற அகமதாபாத்திலிருந்து கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி ஜெனு ரேச்சல் அவர்கள் எடுக்குமாறு அன்போடு கேட்கிறேன் அவருடைய ஆரம்ப ஜெபத்தோடு நம்முடைய நிகழ்ச்சிக்கு கடந்து செல்வோம் சிஸ்டர் அன்மியூட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் கேக்குதுங்களா ஆ கேக்கு ஓகே ஃபர்ஸ்ட் ஜெபம் எங்களை அதிகமாய் நேசித்து காத்து போஷித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே அப்பா அந்த நேரத்திலும் மே அப்பா பிதாவே என்று துதிக்கும்படியான நல்ல நேர்த்தையும் ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்து தயக்கா ஸ்தோத்திரம்ப்பா இப்பொழுதும் உலகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பிள்ளைகள் ஒன்று கூடி தேவனே இந்த வேத பாடங்களை நாங்கள் கற்கத்தக்கதாகவும் இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை நாங்கள் படிக்கத்தக்கதாகவும் நீ கொடுத்திருக்கிற மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காகவும் நாங்கள் ஸ்தோதிக்கிறோம் தகப்பனே துதிக்கிறோம் தகப்பனே உடைய அன்புக்கு அளவில் அப்பா எத்தனையோ கோடி மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் எங்களை நீர் வெவ்வேறாக பிரித்தெடுத்து இந்த நேரத்துல எங்களை நீர் கூட்டி சேர்த்திருக்கிற தயவுக்கா ஸ்தோதிரம் தகப்பனே அப்பா நீர் பெரியவர் நீ ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்பது உணர்ந்திருக்கிறோம் தகப்பனே எங்களுடைய குற்றங்கள் குறைகள் தப்பிதங்கள் எல்லாம் சின்னிக்கி போடுங்கப்பா ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு வேண்டிய பலத்தை தாருங்க தகப்பனே எங்களுடைய ஜபத்திற்கு எங்களுடைய பாவங்கள் தடைகளாக இருக்குமா என் தேவனே எல்லாவற்றையும் சமுத்திரத்தின் ஆழத்திலே ஒழித்து போடேன் என்று சொல்லி அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் இந்த வெள்ளம் நாங்கள் படிக்கின்ற பாடங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனப்படத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்களே உயிர்த்து ஆராய்ந்து அந்த நித்திய ராஜ்யத்திற்கு எங்களை நாங்கள் தகுதிப்படுத்தி கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு வேண்டிய பலத்தை தாருங்கப்பா நீரே பெரியவர் நீரே மகத்துவ நண்பர் தகப்பனே விசேஷமாக சூயனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் வரை தடப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் இன்னும் நிறைய பிள்ளைகள் இந்த காரியங்கள்ல இந்த வேத பாட ஆராய்ச்சி வகுப்புகள்ல இந்த ஜூம் மூலமாக படிக்கின்ற நாங்கள் பாடங்கள்ல நிறைய பேர் கலந்து கொள்ளத்தக்கதாக தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நீர் அவர்களை கூட்டி சேர்க்க வேண்டுமாருடைய பாதத்துல கெஞ்சி முடிய தாப்பனே அதே போல இந்த ஜூம் ஆப்ல இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் விசேஷமாக போதருக்காக ஜெபிக்கிறோம் அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம் அவருடைய அருமையாக கொடுக்கப்பட்ட குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் தாப்பனே ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் தனித்தனி ஆசீர்வதியும் இந்த ஊழியமானது பிரகாசிக்கத்தக்கதாக தாப்பனே எல்லாவற்றிலும் உடைய கரம் கொண்டு வழிநடத்தும் தாப்பனே காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும்பா மீதியான வழியில் உடைய கரம் எங்களோடு கொடுத்து எங்களை வழிநடத்தேன்மாறு உண்மையாகவே இந்த ஒரு நாள் நாம் அனைவருக்குமே ஆசீர்வாதமான நாளாக இருக்க போகிறது ஏனென்று சொன்னால் இந்த வாரத்தினுடைய கடைசி பாடமாக இந்த காலாண்டு இந்த வாரத்துல பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தை குறித்து ஜெபனுடைய வல்லமையை குறித்து படித்து வருகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல நாம் படிக்கும் பொழுது தேவதாசர்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல பாடத்தை மிக ஆழ்ந்த சிந்தனையோடு நமக்கு விளக்கி கொடுக்கிறார்கள் ஆகவே நேற்று தினத்தை நல்ல ஒரு பாடத்தை படித்தோம் இந்த நாளிலே நாம் படிக்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னோட சொன்னால் ஜெபத்தின் குவிமயம் பிரேயர் ஃபோக்கஸ் இந்த ஒரு பாடம் உண்மையாக நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே
ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய அந்த பரிந்து பேசுதல் ஜெபம் எப்படி ஒரு வல்லமையாக இருந்தது, அவருடைய பின்பற்றின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது வல்லமையாக இருந்தது. நீங்களும் நானும் கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது அவர் செய்ததை போல நாமும் செய்ய வேண்டும் என்ற ஒரு நியதிதான் இப்போ நாம் படிக்க போகின்றோம். இந்த ஜெபத்தினுடைய குவிமையம், இந்த பாடத்தை எடுப்பதற்காக நம் மத்தியில இலங்கையிலிருந்து போதகர் செல்வநாயகம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். போதகர் செல்வநாயகம் அவர்கள் இலங்கையிலே ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்து அநேக பகுதிகளிலே ஆண்டுடைய வல்லமையான நாமத்தை சொல்லி வருகிறார். இவருடைய குழந்தைகள் மூலமாக இவரைக்கு கொடுத்த ஊழியத்தை நான் அறிந்து கொண்டேன். குறிப்பாக அவருடைய மகன் வெஸ்லி மூலமாக உண்மையாக அவர்கள் செய்கிற அந்த ஊழியம் இந்த இலங்கையில ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை அவர் செய்து கொண்டு வருகிறார். இந்த நாளை அன்பு ஐயா போதகர் அவர்களை நம்முடைய ஓய்வு நாள் பள்ளி பாடத்தின் குழுவின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளை உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை பாடத்தின் மூலமாக சொல்லும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நான் பேசுறது கேக்குதா? நாங்கள் தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேளைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேதத்தின் ரகசியங்களை கவனமாக ஆராயத்தக்கதாக கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றியப்பா. உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஒருவரை ஒருவர் நாங்கள் தேற்றுக்கொள்ள கிருபை செய்யும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த பாடத்தின் தலைப்பு ஜெபத்தின் குவிமையம். இதன் நோக்கம் என்ன? ஏன் ஜெபிக்க வேண்டும்? இதன் நோக்கம் என்ன? நமக்கு இங்கே பாடத்திலே விசேஷமாக சொல்லப்படுகிற விஷயம் என்னவென்றால், குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அந்த நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? அந்த நோக்கத்தின் எல்லையை நாம் பிடிக்க முடியுமா? இது எவ்வளவு காலத்துக்காக நாங்கள் இந்த நோக்கத்துடன் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்? ஆத்மாக்களுக்கு தெளிவற்ற முறையில் இருக்குமானால் அதற்காக ஜெபம் செய்ய வேண்டாம் என்பதாக இந்த வேத புத்தகம் இந்த அச்சாளர் சொல்கின்றார். இந்த ஜெபத்தின் நோக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நாம் தேவனோடு எவ்விதமாக நல்ல ஐக்கிய உறவுகளை வைத்துக் கொள்ள முடியும்? நாம் தேவனிடத்தில் ஜெபிப்பதன் மூலமாக அவரிடத்திலிருந்து வல்லமைகளை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் மாத்திரமல்ல, இதுல இரண்டு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றவர்களுக்காக நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? மற்றவர்கள் மத்தியிலே இந்த ஜெபம் எதற்கு அவசியமாக இருக்கிறது? இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கிய அந்த கடைசி நிமிஷம், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்கள் மன்னியும் என்பதாக வேண்டிக் கொண்டார். ஏனென்றால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்காக அங்கே ஜெபம் செய்கின்றார். அங்கே விசேஷமான ஜெபம் செய்வதன் காரணம், எபேசு, பிலிப்பு, கொலோசியர் என்கின்ற இடங்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்பதாக. பிறருக்காக எபேசியர் முதலாம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் ஆறு வசனங்களை நாம் பார்த்தோமானால் அது நமக்கு என்ன சொல்லுகிறது? எபேசியர் முதலாம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் ஆறு வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு கிறிஸ்து இயேசுவுக்குள்
விசுவாசிகளாயிருக்கின்ற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி படியே பிரியமானவர்களுக்குள் தாம் தமக்கு தந்தருடைய தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு புத்திர சுகாரம் உண்டாகும்படிக்கு முன்குறித்திருக்கின்றார். நாம் அவரிடத்திலே ஜெபிப்பதற்கு காரணம் அவர் எங்களை தெரிந்து கொண்ட தேவனும் எங்களுடைய பிதாவுமாய் இருக்கிறபடினால் நாம் அவரிடத்திலே கெஞ்சி கேட்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கின்றது. ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனிடத்திலே எந்த விதயங்களை கேட்பதற்கு ஆயத்தப்படுகிறதோ அது அழுது கண்ணீர் வடித்து வேதனையுடன் அதை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படும். அதே வண்ணமாகத்தான் நாம் தேவனிடத்திலே எந்த விடயங்களை கேட்பதற்கும் நாம் அவருக்கு சொந்தமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறபடினால் அவர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குவதற்கு நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் எங்கள் மீது அன்பும் கரிசனையும் கொண்டவராக இருக்கிறார். அதிலே அடுத்த புறமாக எழுதுகின்றார் பிலிப்போவுக்கு எழுதுகின்ற விடயங்களிலே, அதில் எபேசியர் 3:11 தொடக்க 16 பார்த்தால், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு விடயத்தை அவர்களிடத்திலே எவ்வளவு தூரமாக கேட்கின்றோம், எவ்வளவு நாளாக போராடுகிறோம் என்று கேட்டோமானால் அதன் பின்புதான் அதற்கான பதில் வரும். சில வேளைகளிலே வருடக்கணக்கிலே ஜபிக்கின்ற ஜெபங்கள் பதில் இல்லாமல் இருக்கலாம். ஒரு நாள் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த காலை பொழுதிலே நான் ஒரு மேல் மாடியில் இருந்து கீழே செல்ல வேண்டும். அந்த தொலைபேசி அழைப்பு கேட்ட பொழுது நான் அழுது ஆண்டவரிடத்தில் சொன்னேன், தேவரே என்ன நிகழப்போகிறது என்பது தெரியவில்லை, இந்த பிள்ளைகளுடைய நிலை என்னவாகும் என்று நான் அழுது கொண்டே அந்த படியிலே இறங்கி கீழே சென்றேன். மறுபடியும் அதற்காக ஜெபம் செய்தேன். காலை 6:20 இருக்கும், ஆனால் ஒரு 9:20 போல் தேவனிடத்திலிருந்து ஒரு நல்ல பதில் கிடைத்தது. ஆம், அந்த நிறுவனத்தை வேறொருவர் ஏற்றுக்கொண்டார், அந்த அதற்கான பராமரிப்பு அவர்களிடத்திலிருந்து கிடைக்கும், இப்பொழுது கவலைப்பட தேவையில்லை என்று. நாம் மற்றவர்களுக்காக இங்கே ஜோபும் தன்னுடைய புத்தகத்திலே, ஜோபும் சாமுவேலும் தன்னுடைய புத்தகத்திலே சொல்லுகிறார்கள், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதின் நோக்கம் என்ன, அந்த பரிந்துரைக்கும் ஜெபத்திலே என்ன இருக்கிறது. நாம் நமக்காக மாத்திரமல்ல, நம்மை அண்டி இருக்கின்றவர்கள், நம்மளுடைய அயலார்கள், நமக்கு தேவையான நண்பர்கள். இந்த பாடத்தின் தலைப்பை நாம் கவனமாக பார்த்தோம்னால் இயேசுவிடத்திலே நண்பர்களாக நாம் எப்படி சேர்த்துக்கொள்ள முடியும்? சிலர் வேண்டிக் கொள்வார்கள், ஐயா எங்களுக்காக உங்கள் ஜெபத்திலே நினைவு கூறுங்கள். அதற்கான பதில் வந்திருக்கும். அவர்கள் சொல்வார்கள், உங்கள் ஜெபத்தின் மூலமாக நாங்கள் சுகமடைந்திருக்கின்றோம், அந்த ஜெபத்தின் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதாக. இந்த ஜெபத்தின் இந்த பரிந்துரைக்கும் ஜெபம் அங்கே யோபு சொல்லுகின்றார், எனக்கு ஒரு பரிந்துரையாளர் தேவைப்படுகிறது என்று. அவர் சொல்லுகின்றார், மத்தியஸ்தர் எனக்கு ஒருவர் தேவைப்படுகிறார் என்று. ஆனால் மத்தியஸ்தர் என்றால் நாம் எல்லாருக்குமாக ஒரே மத்தியஸ்தர், 1 Timothy 2:5 பார்த்தோமானால் மத்தியஸ்தர் ஒருவராகவே இருக்கின்றார், அது கிறிஸ்து மாத்திரமே. நாம் எல்லா விண்ணப்பங்களையும் கூட அவருடைய பாதங்களிலே வைக்க வேண்டியதான், கவனமாக இருக்க வேண்டும். எல்லா விண்ணப்பங்களையும் அவரிடத்திலே சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்கான பதில் அவருடைய கரத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். அங்கே சாமுவேல் ஜனங்களுக்காக
வேண்டிக் கொள்ளுகிறார். அப்படி நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளாவிட்டால் நாம் பாவம் செய்வராக இருப்பேன் என்பதாக. மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்வதிலே நமக்கு கரிசனையும் அக்கறையும் உண்டு. அந்த கரிசனை விட்டோமானால் அதில் இருந்து மற்றவர்கள் பலனடைந்து தேவனிடத்தில் வருவதற்கு அது தடையாக ஆகிவிடும். நாம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உறவுகளுக்காகவும் எங்களுடைய சபையாருக்காகவும் சபையின் போதகர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் செய்கிறோம். இந்த காலகட்டத்திலே உலகத்திலே மிகவும் எல்லாரும் வேதனைப்பட்டிருக்கும் அந்த நேரத்திலே அவர்களுடைய வேதனைகளை போக்குவதற்காக நாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அயலார்களுக்காக நம் தேவனை அறியாத எத்தனையோ ஜனங்களுக்காக ஜெபம் செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக மனம் இறங்குவார். ஏனென்றால் மனதுருகக்கூடிய தேவனாயிருக்கிறார். சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் அந்த நாளிலே ஒருவன் இந்த ஆலயத்துக்கு நேராக ஆண்டவரே ஒரு அந்நியன் ஒருவன் கைகளை நீட்டி எனக்கு இறங்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொள்ளும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீராகிய நீர் அவருடைய வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டு அதற்கு ஏற்ற பதிலை தர வேண்டும் என்பதாக அந்த ஜெபத்திலே அந்த பிரதிஷ்டை ஜெபத்திலே வேண்டிக் கொள்கிறான். ஏனென்றால் தேவனுடைய நாமம் எல்லா மக்களுக்கும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் சென்று அடைய வேண்டும். அவரை அறிந்து கொள்ளக்கூடியவதற்கு இந்த வழி மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அதேவனமாக நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு விடயம் என்னவென்றால் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அதை அவரிடத்திலே கேட்கும் பொழுது அவருடைய உண்மையான பரிசுத்த தன்மையையும் அவருடைய அற்புதமான அந்த செயலையும் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஆயத்தமாகவார்கள். அந்த வேளையிலே தான் அந்த செய்தியை அந்த ஜனங்கள் ஆராய்வதற்கும் தேவனும் யார் என்பதாக அறிந்து கொள்வதற்கும் அவர் மூலமாக நண்பர்களாக மாறுவதற்கும் அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். இங்கே நாம் பார்க்கும் போதெல்லாம் நினைக்கிறோம், அநேகருடைய ஜெபங்களை நாம் பார்க்கின்றோம். அந்த அநேகருடைய ஜெபத்திலே நிறைய விடயங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் மோசே தன்னுடைய ஜனங்களுக்காக எந்த அளவுக்கு தம்மை தாழ்த்தி அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகின்ற வேளையை நாம் கவனமாக பார்க்கக்கூடியதாக. அந்த மோசே அந்த 32 அதிகாரத்திலே அவருடைய விஷயத்திலே அவர் சொல்லுகின்றார், ஆண்டவரே என்னுடைய பேரை ஜீவ புத்தகத்திலிருந்து எடுத்து போடும் என்றார். அந்த பரிந்து பேசுகின்ற வேலை எவ்வளவு கவனமாக செய்திருக்கார். அவருடைய சகோதரியாகிய மீரியாம் செய்த பிழைக்கு அவளுடைய கரங்களிலே நிச்சயமாக அவள் குஷ்டரோகம் பட்ட பொழுது அங்கே ஆண்டவரிடத்திலே மோசே விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர் பாதி கற்பத்திலே வெள்ளையாக விழுந்த ஒரு குழந்தையை போல இருக்கிறார். ஆண்டவரே, அதற்கு தேவனுடைய பதில், உன்னுடைய அவளுடைய தகப்பன் அவருடைய முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 அளவுக்கு பாளையத்துக்கு புறம்பே இருக்கட்டும் என்பதாக சொல்லுகிறார். ஆனால் இந்த பரிந்து பேசுதல் மூலமாக நாம் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விடயம், நாம் மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு எவ்விதமாக இந்த நற்செய்தியை எடுத்துச் செல்லக்கூடும் என்பதுதான் அவர்களுடைய தேவனுடைய திட்டமாக இருக்கும். மற்றவர்கள் எவ்விதமாக தேவனுடைய அன்பை பகிர்ந்து அவர்களும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுகிறார். ஏனென்றால் ஏன் தேவனுக்கு தெரியாதா, தேவனிடத்தில் நாம் ஒரு விண்ணப்பத்தை வைக்க வேண்டுமா என்று கேள்வி வரலாம். ஆதாம் பாவம் செய்த உடனே தேவன் ஆதாமிடத்திலே கேட்ட கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமுடைய பதில், உம்முடைய சமூகத்துக்கு முளைத்து விலகி நான் மரத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறேன், மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஆதாமுடைய பதில் எவ்விதமாக கிடைக்கும் என்பதாக தேவன் எதிர்பார்த்தார். என்னுடைய பிள்ளைகள் எவ்விதமாக தங்களுடைய விண்ணப்பங்களை என்னிடத்திலே கொண்டு வருகிறார்கள் அதை தேவன் நிச்சயமாக எதிர்பார்க்கிறார். நேற்றைய தினம் கூட நாம் பார்த்தோம்,
இந்த பரிந்து பேசுதலிலும் இந்த தானியேலான் அவர் எவ்விதமாக அந்த காரியத்தை செய்தார் என்பதாக. அநேகர் ஜபங்களுக்கு உடன் பதில் வருவதில்லை. அதே வண்ணமாக அநேக ஜபங்களுக்கு சில வினாடிகளில் சில மணித்தியாலங்களில் சில நிமிஷங்களிலும் பதில் வந்துவிடும். அதை நாம் தேவனிடத்திலே நன்றாக அறிந்து கொள்ளக்கூடியதாக. ஏனென்றால் இந்த வேளையிலும் கூட நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மற்றவர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து அளிப்பதற்கு எம்மை தேவன் தம்முடைய சொந்த பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். கலாத்தியர் 3:26-27 வசனங்களை பார்த்தோமானால் நாம் அவர்களுக்கு புத்திரராக இருக்கிறபடினால் நம் மூலமாக இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு விடயம் என்னவென்றால் உன் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கின்ற சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த ஆசீர்வாதம் எங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக இந்த உலகம் முழுதுமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அங்கே 2 Samuel 7:14 நாம் கவனமாக பார்த்தோமானால் அந்த வசனத்திலே சொல்லப்படுகின்ற விடயத்திலே 14:15 பார்த்தோம்னால் நாம் தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிறோம். நாம் நம்மளை தாழ்த்தும் பொழுதும் எங்களுடைய விண்ணப்பத்தை அவருடைய சமூகத்திலே வைக்கும் பொழுதும் பரலோகத்தில் இருக்கின்ற தேவன் அதை கேட்டு நமக்கு மாத்திரமல்ல நாம் இருக்கின்ற எல்லா தேசங்களுக்கும் சேமத்தை வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். 15 வசனத்தை இந்த ஆலயத்திலே பண்ணுகின்ற ஜெபத்தை கேட்டு கேட்டு அவர் அதற்கான மறு உத்தரவை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஏன்னா தன்னுடைய பிள்ளைகளின் மூலமாகத்தான் இந்த உலகம் முழுதுமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நாங்கள் எலியா எவ்விதமாக தன்னுடைய ஜெபத்திலே அந்த விண்ணப்பத்தை செய்தார். சில ஜபங்களுக்கு நாட்களுக்கு மாதக்கணக்கு வருஷங்கள் சென்றும் கூட பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் எலியாவுடைய ஜபத்திற்கு சில சில வினாடிகளிலே பதில் வந்ததை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் அந்த தேசம் அந்திலிருந்த தன்னுடைய ஜனங்கள் பாதுகாப்பதற்கும் தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் இருக்கின்ற ஆசீர்வாதை பிற ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தேவன் அப்படி ஒரு அழகான ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்து முடித்தார். அதே வண்ணமாக நாம் அடுத்த புறமாக நாம் பார்த்தோமானால் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இருந்து வரும் பொழுது அந்நிய ஜாதிகள் அவர்களோடு கூட வந்ததாக வேதம் சொல்லுகிறது. தேவன் தன்னுடைய ஜனங்களை எவ்விதமாக அங்கே ஆசீர்வதித்து அங்கிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் கடந்த பொழுதும் அவர்களை விட்டு விலகவில்லை என்பதாக அவர்களோடு கூட இருந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறது நிமித்தமாகவும் நாம் தேவனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறதுனாலே அவருடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டதுனாலும் எங்களை அந்தகாரத்தில் இருந்து அந்த ஆலோக்கியமான அந்த ஒளியின் இடத்தில் ஆரோக்கியமான அந்த ஒளியின் இடத்திலே எங்களை அழைத்து கொண்டு வந்தவர். அவர் மூலம் நம் மூலமாக இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த ஜெபத்தில் இருக்கின்ற முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. ஜெபத்தின் வல்லமை எப்பொழுதும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அதே வண்ணமாக இந்த ஜெபம் எண்ணத்தினால் இந்த ஜெபத்தினால் எமக்கு கிடைக்க போகின்ற அந்த வல்லமை என்ன என்று நாம் பார்த்தோமானால் நேர்மையாய் வழியில் இருக்கும் ஒரு பரிசுத்தவான் தேவனுடைய புயத்தை கூட அசைக்க முடியும். தவறுகளில் இருப்பவர்கள் அநேகராய் இருந்த போதிலும் விளைவினர்களாக இருந்து செய்ய முடியாதவர்களாக இருக்கின்றார். நாம் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் போராடுகின்றோமோ அவருடைய புயத்தை அசைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதாக தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லுகின்றது. அதே வண்ணமாக இன்னும் ஒரு பகுதியை நாம் பார்த்தோமானால் ஜெபித்துக் கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஊக்கமான கதறும் போது சில சமயங்களில் இயேசுவிடம் இருந்து
வரும் ஒளிக்கதிர்கள் அவர்கள் மீது வீசக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் எங்களுடைய கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசுவானவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய மகத்தான அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது மூன்று முறை கவனமாக உச்சரிக்கப்பட வேண்டும் என்று. தீர்க்க தரிசன புத்தகத்திலே அடிக்கடி அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அங்கே அயலில் இருக்கின்ற தூதர்களுடைய கண்கள் மூடப்பட்டு விடும் என்பதாக. அந்த பிரகாசம் அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்ய முடியாது. ஆனால் நான் செய்கின்ற ஒவ்வொரு ஜபத்தையும் அங்கே தூதர்கள் கணக்கெடுத்துக் கொள்ள, தூதர்கள் குறிப்பெடுத்துக் கொள்கிறவராக இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, எனது அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் தேவனுடைய பெலனுக்கு மாட்சிமை பொருந்தவர்களாக, அவருக்காக பயந்து அவருடைய சமூகத்திலே நாம் இந்த ஜெபங்களை செய்யும் பொழுது அவர் எல்லா வேலைகளிலும் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கக்கூடியவராக இருக்கும். கர்த்தர் இந்த வேளையிலே நாம் எல்லாருக்கும் கொடுத்திருக்கின்ற ஒரு பலமான ஒரு ஆயுதம், ஒரு வல்லமையுள்ள ஆயுதம் என்றால் அது ஜெபமே. அந்த ஜெபத்தின் மூலமாக எதை வேண்டுமானாலும் அவரிடத்தில் கேட்கின்ற விடை அவர் நிச்சயமாக எமக்கு தந்தருள்வார். ஆனாலும் நாம் தொடர்ந்து அவரிடத்திலே அந்த விண்ணப்பங்களை கவனமாக செலுத்தப்பட வேண்டும். அதை செலுத்தும் பொழுதும் இந்த தானியேல் மூன்று வேளை ஜெபம் செய்ததாக வேதம் சொல்கிறது. நாம் அவரோடு எந்தெந்த விடயங்களிலே, எந்தெந்த நேரங்களிலே ஐக்கியப்பட முடியுமோ அந்தந்த வேளைகளிலே அவரோடு ஐக்கியப்படுவதற்கு எங்களுடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டோமானால் அது எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் நாம் மறந்து போய்விடக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமே தவிர இந்த உலகத்தின் நாசப்பாதைக்கோ அழிவு பாதைக்கோ அழைத்துச் செல்வர்கள் அல்ல. அதையும் தீர்க்க தரிசனங்கள் கவனமாக சொல்லுகிறது. எங்களை தாழ்த்துவதற்கு நாம் தவறி போகும் பொழுது அந்த தாழ்மையாக என்னை தாழ்மைப்படுத்தும் என்று தேவனத்தில் கேட்கும் போது அது மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் என்பதாக சொல்லப்படும். நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது அவரிடத்திலே விண்ணப்பத்தை கேட்கும் பொழுது அவர் அதற்கான பதிலை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனாலும் நாம் தேவனிடத்திலே எந்தெந்த பொழுதிலே யார் யாருக்காக விண்ணப்பம் செய்கிறோம், எங்களுக்காக பரலோகத்தின் தூதர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நாம் எந்த பொழுதிலும் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதற்கு ஆயத்தப்படும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய ஜெபங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். அதே வண்ணமாக ஆத்தும ஆதாயத்துக்காக எவ்வளவு கவலையோடும் கண்ணீரோடும் நாம் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் அதை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். நிச்சயமாக இந்த இதை ஒருங்கிணைத்தவர் எனக்கு ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் மாத்திரமே கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான கலந்துரையாடலை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இந்த ஜெபத்தின் மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளப் போகின்ற இந்த ஜெபம், பரிந்து பேசுகின்ற இந்த ஜெபத்தினால் நாம் எந்த விதத்திலே அவர்கள் மத்தியிலே நாம் இந்த வேதத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடும். ஏமே, நல்ல ஒரு பாடத்தை தெளிவாக எடுத்துக் கொடுத்த போதகரை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கணும். அவருடைய ஊழியத்திற்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். இந்த நேரமானது கேள்விகளுக்காக அல்லது கருத்துகளுக்காக விடப்படுகிறது. உண்மையாகவே இன்னும் நமக்கு இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் இருக்கிறது. அந்த 15 நிமிடங்களில நாம் நிறைய கேள்விகளையும் உங்களுடைய அனுபவம் சார்ந்த அந்த ஒரு பதிலையும் நாம் எதிர்பார்ப்போம். உண்மையாகவே ஜெபத்தினுடைய வல்லமை, இந்த ஃபோக்கஸ் என சொல்லும் பொழுது உண்மையாகவே ஒரு நோக்கத்தோடு தான் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். சும்மா நம்ம கண்ணு மூடிட்டு ஜெபிக்கிறது ஜெபமாக கருதப்படாது. உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கத்தோடு ஜெபித்தார், அவருடைய சீஷர்கள் ஒரு நோக்கத்தோடு ஜெபித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அதே நோக்கத்தோடு, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த பரிந்து பேசுதல் ஒரு வல்லமையாக இருக்கிறது. அந்த ஜெப வல்லமை நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுகிறது என்ற நல்ல பாடத்தை இன்றைக்கு படித்தோம். குறிப்பாக இந்த நாளில உங்களுடைய கருத்துகளுக்கு முன்பதாக கடைசியாக கொடுக்கப்பட்ட
இந்த கேள்வியை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். இந்த கேள்வியை சொல்கிறது இங்க மத்தேயு 18:19 இந்த இரண்டு வசனங்கள், மத்தேயு 18:18-19 ஆகிய இரண்டு வசனங்களை சகோதரி சுகந்தி அவர்கள் இப்போது இங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போடுவாங்க, அதை பாருங்க. இந்த இரண்டு வசனங்கள் எவ்வாறு பரிந்து பேசுதலின் தொடர்புடன் தொடர்புடையது பார்க்கும்போது, எவ்வாறு இந்த வசனங்கள் எவ்வாறு பரிந்து பேசுதலின் ஜெபத்துடன் தொடர்பு இருக்கிறது, ஆண்டவரை அறியாதவர்களின் ரட்சிப்பிற்காக மற்றவருடன் சேர்ந்து ஜெபிக்க இவை எவ்வாறு நம்மை ஊக்கப்படுத்துகின்றன, இந்த ஒரு ஒரு வசனத்தை மையமாக வைத்து நாம் இந்த நாளில ஒரு கலந்துரையாட நாம் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால், இதில் கொடுக்கப்பட்ட கேள்விகளை நாம் தியானிக்கும் பொழுது உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். உண்மையாகவே இந்த ஒரு கேள்வி மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 18:18-19 சொல்லுகிறது, வசனங்கள் எவ்வாறு பரிந்து பேசுதலின் ஜெபத்துடன் தொடர்புடையது இருக்கிறது, ஆண்டவரை அறியாதவர்களின் ரட்சிப்பிற்காக மற்றவருடன் சேர்ந்து ஜெபிக்க இந்த வசனங்கள் எவ்வாறு நம்மை ஊக்கப்படுத்துகின்றன. இந்த வசனங்கள் உங்களுடைய சாட் பாக்ஸ் வந்து விட்டது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையாகவே இந்த வசனத்தில் சொல்லப்படுது என்ன, நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, இங்க வந்திருக்கிறது, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டெழுப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 19 அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்திலிருந்து இந்த இரண்டு வசனங்கள் எவ்வாறு நம்முடைய பரிந்து பேசுதல் அந்த ஜெப வல்லமைக்கு நம்மை ஊக்கப்படுத்துகிறது, மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேசுகிற அந்த நிலைக்கு நாம் எவ்வாறு கடந்து போக வேண்டும் என்று இந்த வசனங்கள் சொல்லுகின்றன. இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையாக பரிந்து பேசுதல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும். ஆகவே இந்த நாளில இந்த வசனத்தை குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுமாறு அன்போடு நான் அழைக்கின்றேன். உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள், அப்பொழுது நான் பார்த்து உங்களுடைய கேள்விகள் அதற்காக சொல்வோம். யாராவது இருக்கீங்க? ஓகே, இப்ப ரவி அண்ணா இதை சொல்ல வரீங்க. ஓகே, நான் எல்லாரும் மியூட் பண்ணிடுறேன் சொல்லுங்க. ஓகே, நான் இப்ப நீங்க மியூட் பண்ணிக்கலாம் போ. போதகர் வந்து இன்னைக்கு வந்து அருமையான ஒரு பாடத்தை எடுத்து கொடுத்தாரு. அவருடைய அவருக்கு வாழ்த்துக்கள். அதாவது இந்த 19 அல்லாமல் உங்களில் இரண்டு பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர் உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லியன்னு சொல்ற. அதாவது நம்ம ஒருத்தர் கை தட்டுறதுக்கும் ரெண்டு பேர் கை தட்டுறதுக்கும் மூணு பேர் கை தட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த சவுண்ட் டிஃப்ரெண்ட். அது போல தான் ஆண்டுடைய வசனமா தான் சொல்லுது, இணைந்து ஒருமனப்பட்டு செய்யும் ஜபத்துல வந்து அதிகமான அதிகாரமும் வல்லமையும் இருக்குது. ஒருத்தர் செய்கிற ஜெபத்தை விட ரெங்கு இரண்டு மூன்று பேர் கூடிய நாமத்தில் வேண்டிக் கொள்ளப்படுகிறார்களோ அந்த ஜெபத்துல வந்து அதிகமான வல்லமையும் ஒரு ஆறுதலும் ஒரு தேறுதலாக இருக்குது. அப்படி செய்யப்படுகின்ற ஜபங்கள் வந்துட்டு மக்களுடைய ரட்சிப்புக்காக செய்யப்படும் ஜனங்கள் ஜபம் வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப அதிகமாக கேட்கிறாங்க. அது ஒரு ஒரு அர்ப்பணிப்பு கூடிய ஒரு ஜபம், ஒரு வல்லமையான ஒரு ஜபம்னு என்னுடைய கருத்தை நான் பதிவிடுறேன். ஆமே. ஓகே 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 ஓகே. நம்ம மத்தியிலே போதகர் அழகுரத்னம் இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்தை நீங்க பதிவிட்டா நல்லா இருக்கும். போதகர் அழகுரத்னம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஐயா வந்து ஸ்ரீலங்கா ஐயா வந்து ரொம்ப அருமையா நடத்தினாங்க பாடம். சுருக்கமாகவும் முடிச்சுட்டாங்க. ஆண்டவர் இந்த 18:18-19 சொல்லுகிற பிரகாரமாக ஐயா ரவி அவங்க ரொம்ப அருமையா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எப்படின்னா, இருவர் ஒருமித்து ஜெபம் பண்ணும்போது ஒரே மனதுடையவராக அவங்க ஜெபம் பண்ணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக பரலோகத்தில் ஏற்கப்படும்.
ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனாங்க ஆலயத்துக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல ஒருத்தன் பரிசேயம், ஒருத்தன் யாரு இவன், அதாவது பரிசேயனும் ஆயக்காரனும் போய் ஜெபம் பண்ண போறாங்க. அப்ப ஜெபம் பண்ணும்போது அந்த பரிசேயன் என்ன சொன்னான், அவனை போல அல்ல இவனை போல அல்ல என்று சொல்லி அவன் சொன்னான். அவன் என்ன சொன்னான், நான் ஒரு பெரிய பாவி, நான் வந்து சன்னியாசத்துக்குள்ள நிக்கிறது கூட என்னால முடியல அப்படின்னு சொன்னான். அப்படின்னா ஜெபத்துல வந்து நாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணால் ஒழிய அந்த ஜெபம் பரலோகத்துல ஏற்கப்படாது. அதுதான் இந்த இடத்துல மிக தெளிவா சொல்றாரு. ஆகவே நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபித்து ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் மகிமை பதிவு செய்யணும். வேற ஏதாவது கருத்துக்கள்? உங்களுடைய கைகளை நீங்கள் உயர்த்தினால் அதற்கு நேரம் கொடுக்கப்படும். ஓகே ஐயா செல்வராஜ் ஐயா. ஓகே டேவிட் சம்பத்குமார் எதை சொல்ல வரீங்க? டேவிட் சம்பத்குமார் ஐயா அன்மிட் பண்ணிக்கீங்க. அதாவது நம்ம பாடத்தினுடைய தலைப்பு வந்து ஜெபத்தினுடைய ஒரு குறிக்கோள், குவி மையம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தமிழ் வார்த்தைய வந்து மாஸ்டர் மார்ஷல் வந்து நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதை குவி மையம் சொல்லி சொல்லும் பொழுது மையமான ஒரு குறிக்கோள் என்னவா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். அதுதான் இன்னைக்கு பாடத்துல நம்ம படிக்கிறோம். இதுல ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்படுறது வந்து இந்த தானியல் செய்த ஜபம், யோபு செய்த ஜபம், சாமுவேல் செய்த ஜபம், இந்த மூன்று பேருடைய ஜபத்தை இங்க வலியுறுத்தி சொல்லப்படுது. இந்த மூன்று பேருடைய ஜபத்திலையும் அவங்க வந்து மூன்று பேரும் என்ன செய்தார்கள்னு சொன்னாக்க, தன்னுக்காக ஜபிக்கிறதுக்கு அப்பால தன் சகோதரர்களுக்காகவும் சக விசுவாசிகளுக்காகவும் ஜபித்தாங்க. இதுதான் வந்து நமக்கு இன்றைக்குரிய மையமான ஒரு கருத்து. அப்ப நம்முடைய ஜெபத்துடைய நோக்கத்துல வந்து மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த ஜெபமும் கிறிஸ்துடைய ஜெபமும் ஒண்ணு. ஏன்னு சொன்னா கிறிஸ்து செய்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்னு சொன்னாக்க, அவரு ஞானஸ்நானம் பெறும்பொழுது யோவானுடைய மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானத்தை பெற்றாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாவம் மன்னிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல், பாவம் செய்யாத அவரு பாவம் மன்னிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானத்தை அவர் பெற்றாருன்னு சொன்னா எதுக்காக பெற்றாரு? நமக்கு முன்மாதிரியா இருக்கிறதுக்காக மட்டுமல்ல, முழுக்கள் ஞானஸ்தானம் எடுக்கணுன்றதுக்காக மட்டுமல்ல, அவர் ஞானஸ்தானம் பெற்றது எதுக்காகன்னு சொன்னா நம்முடைய பாவங்களை அவருடைய பாவமாக அவர் சுமந்து கொண்டதுனால அந்த பாவத்தின் நிமித்தமாக அவர் செய்த பாவமாகவே அதை எடுத்துக்கொண்டதுனாலதான் அவர் என்ன செய்யறார், நமக்காக அவர் அந்த இதை செய்யறாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அன்பு வந்து தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில வந்துருச்சுன்னு சொன்னா அதுதான் வந்து ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய ஒரு உச்சக்கட்டம். அதாவது முத்திரையிடப்படுகிறார்கள்னு சொன்னாக்க இது வந்த பிறகுதான் முத்திரையிடப்படுகிறார். பவுலோ போஸ்டல் என்ன சொல்றாருனாக்க, இனி ஒருவன் என்னை எங்களை என்னை வருத்தப்படுத்தாதிருப்பானாக, நான் கிறிஸ்துடைய அச்ச அடையாளங்களை தரித்து கொண்டிருக்கிறேனே அப்படின்ற. அப்படின்னா என்னன்னு சொன்னாக்க, இனிமே நீங்க என்ன வருத்தப்படுத்தினாலும் கொண்டாலும் நான் எப்பவுமே உங்களுக்காக மன்றாட போறது அதே அன்பு தான், எங்களுக்கு மாற்றம் கிடையாது. அந்த அன்பு என்கிட்ட வந்துட்டதுனால நான் முத்திரிக்கப்பட்டுட்டேன், ஆகினாலும் இனிமே என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் என்ன வருத்தப்படுறது டெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற. அதனால நமக்கு வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நமக்காக ஜபிக்கிறதோட சபை விசுவாசிகளுக்காக ஜபிக்கிறது மோசையுடைய ஜபத்துல ஒரு முக்கியமான பங்கு. பாஸ்டர் நம்ம இலங்கை பாஸ்டர் ரொம்ப அழகா சொன்னார். அதாவது எனக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது அவர் ஜெபம் பண்ண வந்து மோசை என்ன சொல்றாரு, என்னுடைய பேரை ஜீவ புஸ்தல இருந்து கிறுக்கி போடும் அப்படின்றாரு. அதாவது எப்படிப்பட்ட அன்புன்னு சொன்னா, நான் ரட்சிக்கப்படாவிட்டாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த ஜலங்களுடைய நான் சாவறேன், ஆனா என்ன செய்யணும், ஜலங்கள் ரட்சிக்கப்படும். இதுதான் கிறிஸ்துடைய அன்பு. இந்த அன்புதான் வந்து நம்மளுடைய ஜெபத்துல இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். இந்த அன்புக்கு வந்து ரொம்ப உடனடியா பதில் நமக்கு கிடைக்கும் சொல்றாரு.
ஓகே, நல்ல ஒரு கருத்தை நீங்க பதிவிட்டீங்க. ஓகே, நம்ம தீல சந்திர ஆண்டி இதை சொல்ல கேட்டு இருக்கீங்க, நீங்க சொல்லிட்டு அடுத்து பாஸ்டர் ஜான் சாமுவேல் ஐயா. அந்த 18வது வசனம், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வசனத்தை வாசிக்கும் போது, அந்த வசனத்தை நாம ஆராயும் போது, கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி அந்த வசனத்தை நான் படிக்கும் போது எனக்கு கிடைச்ச ஒரு என்னன்னா, இன்றைக்கு நாம எல்லாருமே பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஏசாமியோட இருக்கணும், நம்ம குடும்பத்தார எல்லாரும் இருக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க நாம சந்தோஷமா இருக்க விரும்புறவர்கள் அதே சந்தோஷத்தோட நம்ம இந்த உலகத்திலயும் நடக்கணும். நம்ம குடும்பத்தார உடன் பிறந்தவங்களை சபையார் எல்லாரும் நாம நேசிக்கணும். அப்படி இருந்தாதான் நாம வந்து பரலோகத்துக்கு போகும்போது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். நாம இன்றைக்கு பரலோகத்துல இருக்கிறோம் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையோட நாம வாழ்க்கையில ஜபத்தோட செய்யும் பொழுது நாம பரலோகத்தை நம்மிடத்துல கொண்டு வரணும். கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், அதுக்கு ஜபம் ரொம்ப முக்கியம். ஜபம் ரொம்ப முக்கியம், ஏன்னா அங்க கட்ட போறது இங்க கட்டணும் நம்ம, அப்பதான் அங்க போகும்போது அதை நாம அனுபவிக்க முடியும். பாஸ்டர் செல்வநாயத்திற்கு ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையாக பாடம் எடுத்தாங்க, ரொம்ப நன்றி ஐயா. ஓகே, போதகர் ஜான் சாமுவேல் ஐயா. நான் வந்து ஜபத்தினுடைய காரியத்தை குறித்து நான் இந்த பாடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை இன்னைக்குள்ள இதுல கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணும்போது ஐயா சொன்ன மாதிரி, டேவிட் ஐயா சொன்ன மாதிரி, அந்த பாரம் நமக்கு அந்த உண்மையான அன்பு இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு நாள் நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ற மாதிரி பாரமா நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றது, நம்முடைய தேவைகளுக்காக நம்ம எப்படி அழுது ஜபிக்கிறோமோ அந்த மாதிரி மற்றவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்றது. நான் இந்த பாடத்தை படிச்ச உடனே என் மனைவி ஒரு முஸ்லீம் சகோதரியோடு ரொம்ப நாளா கோவர்க்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த அம்மா பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொன்னேன், இந்த பாடம் உனக்கு எனக்கும் எதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா, நம்ம இப்படி ஒரு ரெண்டு மூன்று குடும்பங்களோட நம்ம வந்து ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருக்கோமே, நம்ம ஏதோ அவங்களுக்காக லேசா அப்படி ஜெபம் பண்றோமே, இதுதான் இந்த பாடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. மிகுந்த பாரத்தோடு ஜெபம் பண்ணணும். அதுல மார்க் ஃபின்லி அந்த பாடத்தினுடைய சோர்ஸ் புக்ல எழுதுறாரு, ரொம்ப அருமையான ஒரு இது, நான் இங்கிலீஷ்ல வாசிச்சுட்டு சொல்றேன், அதுல ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ்ல எனக்கு அப்படி மொழிபெயர்க்க முடியுமா தெரியல. When we intercede for someone else, it enables God to work in ways that he could not work if we did not pray. கவனிங்க, in the cosmic conflict between the forces of heaven and the legions of the darkness, God honors our freedom of choice to pray for another by powerful working on their behalf. He will never coerce the will, but he does send his spirit to move on their hearts in more powerful ways. He does send heavenly angels from worlds afar to beat back the forces of darkness, so that individual we are praying for will have a clear mind to make the right decision. அப்போ நம்ம இந்த அளவுக்கு உணர்ந்து அவங்களுக்கு ரைட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணோடனே சரி நீ இயேசு ஏத்துக்கொள்ளன்னு சொல்ல போறது இல்ல. அவங்களுக்கு எதிரடியாக உங்க மனதுல ஒரு சாத்தான் ரொம்ப இதா இருக்கிறான். என் மனைவிக்கு அந்த அம்மா டெய்லி பைபிள் வாசிட்டு ஒவ்வொரு அதிகாரத்துல இது என்ன பைபிள் இப்படி சொல்லுது, லோத்து ஒரு ப்ராஃபிட், அவர் எப்படி இப்படி போய் மகளோட படுப்பாரு அப்படி கேக்குறாங்க அந்த அம்மா. இப்ப நான் சொன்னேன், கேள்வி வருது பத்தியா, அப்ப திங்க் பண்றாங்கன்னு அர்த்தம். யார் அப்படிப்பட்ட தவறான கருத்தை கொடுக்குறா, சாத்தான். அங்க ஒரு போராட்டம் நடக்குது அவங்க உள்ளத்துல. அதிகமா நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய இருக்கிறது கிறிஸ்துக்குள்ள. நம்ம இவ்வளவு பாரத்தோட இந்த பாடத்தை படிச்ச பிறகு நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் மிகுந்த பாரத்தோடு நம்ம இந்த பரிந்து ஜபிக்கும் ஜபத்தை செய்யலன்னா நிறைய பேர் ரட்சிக்க முடியாது. அதனால இது டைம் நம்ம நிச்சயமாக சீக்கிரமாக இப்படிப்பட்ட ஜபங்களை செய்ய. குட் ஈவினிங் சார். பாஸ்டர் மிக பிரமாதமாக வெளிப்படுத்தினார் கர்த்தருடைய விஷயத்தை.
ஆனால் ஒரு வரி இப்பொழுது படிக்கப்பட்டது. அந்த வரியை குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். பாடத்தில் என்ன சொல்கிறது என்றால், ஊக்கமான ஜபத்தின் சத்தத்தை கேட்டு சாத்தானுடைய மொத்த சேனையும் நடுங்குகிறது. ஓகே சார், இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இரண்டு நாட்கள் முன்பாக பார்த்தோம் என்னவென்றால், பெர்சியாவின் அதிபதி என்று சாத்தானுக்கு பெயர் கிடைத்தது. நேற்று பாடத்திலே உலகத்தின் அதிபதி என்று சாத்தான் அவரை விவரிக்கும் போது இன்னொரு காரியத்தையும் இயேசு சொன்னார். என்ன சொன்னார் என்றால், இந்த உலகத்தின் அதிபதி மின்னலை போல் விழக்கண்டேன் என்று சொன்னார். எனவே சாத்தான் இங்கே தோற்கடிக்கப்பட்டவர் என்பது உண்மையாகிறது. அகால மரணத்திற்கு இவர் காத்திருப்பதனால் அதிகமான ஓலம் இடுகிறார். அந்த ஓலத்தின் மூலமாகத்தான் அநேகர் இன்றைக்கு அவர் பயப்படுத்த ஆசைப்படுகிறார். வேறு ஒன்றும் இல்லை ஐயா. தான் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன், மின்னலை போல் விழுந்தான், அவன் இப்பொழுது பரலோகத்தில் இல்லை. எனவே இந்த பரிந்து பேசுகிற ஜபம் ஜபத்துக்கு அங்கே நமக்கு எல்லா வகையிலும் பதில் கிடைக்க தயாராக இருக்கிறது. ஏனென்றால் நீதிபதியும் இயேசு, நமக்காக வழக்காடும் இயேசுவும் தேவன். இந்த இரண்டு தேவனுடைய சிந்தையும் நம்மை ஒருவரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு அக்கறையில் மிகுந்த வல்லமையாக செயல்படுகிறது. எனவே இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் சார். ஓகே, நல்ல ஒரு கருத்தையா. ஓகே, பாஸ்டர் அந்தோனி தாஸ் ஐயா சொல்றீங்க. ஓகே, இல்ல ஓகே, வேற யாராவது கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். உங்களுக்கு இந்த பாடல் சம்பந்தமான ஒரு கேள்வி. ஓகே, அடுத்ததாக ஒரு கேள்விங்க கேட்டிருக்கிறாங்க. ஒன்று யோவான் 5:14-16 வரை அந்த வசனத்தை சொல்லியிருக்கிறாங்க. 1 John 5:14-16 இருக்கின்ற அந்த வசனங்களை போதக நல்லா பண்ணாங்க. இப்ப அங்க கேட்டுக்க ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அங்கு என்ன நடக்கிறதுன்னு கேட்கிறாங்க. சோ இதற்கு விசுவாச பிள்ளைகள், நீங்க நிறைய இருக்கிறீங்க, போதர்கள் எல்டர் பேசினாங்க, இப்ப விசுவாச பிள்ளைகள் நீங்க இப்ப பேசுனீங்கன்னா கொஞ்சம் நலமாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் அந்த அனுதின வாழ்க்கையில மற்றவர்களுக்காக நீ தொடர்ந்து ஜெபம் பண்றீங்க. யாருமே சொல்ல முடியாது நான் யாருக்கும் ஜெபம் பண்ணலன்னு சொல்லிட்டு. எல்லோருமே ஜெபம் பண்றோம். உங்களுடைய அனுபவத்துல நீங்க ஜெபித்த பொழுது அங்க என்ன நடந்தது, அது கொஞ்சம் சாட்சியா நீங்க பகிர்ந்து கொண்டா ஒரு சில வரிகள் நீங்க சொன்னா கொஞ்சம் நலமாக இருக்கும். ஓகே ஓகே, நம்ம அப்பா இருக்காங்க, அப்பாட்ட கேட்போம். அவருடைய ஊழிய பாதையில அவங்க அந்த கிராம ஊழியத்துல நீங்க மற்றவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணிருக்கீங்க, அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது அங்க என்ன நடந்தது? அன்மியூட் பண்ணீங்க. நம்ம ஊழிய பாதையில வந்து அநேக சிரமங்கள் இருக்கு, இருந்தாலும் அநேக மக்கள் மத்தியில வந்து ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவோட சத்தியத்தை நாம சொல்லுற பொழுது அநேக சிரமங்களுக்கு மத்தியில வந்து அநேக புதிய புதிய விசுவாச பிள்ளைகள் உண்மையான விசுவாசத்தோடு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த விசுவாச பிள்ளைகள் மத்தியில என்ன கேட்டீங்கன்னா, சாத்தானின் கிரியைகளினாலே பின்வாங்குகிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா போராட்டத்துக்கு மத்தியிலே நாம் நம்முடைய விசுவாசத்தின் பாதை நடக்கிற பொழுது ஆண்டவரா இயேசுடைய அந்த முழு விசுவாசம், நாம் அவர் மீது வச்சிருக்க விசுவாசத்தை அவர்களுக்கு பரிந்து பேசுகிற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் அவரோடு விசுவாசம் வைத்து போனால் நம்முடைய ஊழிய பாதை செம்மையாக நடக்கும் என்று நான் ஆசைக்கிறேன். அடுத்த பாஸ்டர் ஹென்ஸ்மேன் ஜோசப் ஐயா இருக்கிறீங்க. உங்களுடைய அந்த ஊழிய அனுபவத்துல மற்றவர்களுக்காக நீ ஜெபித்த பொழுது அங்க ஏதாவது நடந்ததுங்களா, என்ன நடக்கிறது கேட்டிருக்காங்க. பாஸ்டர் ஹென்ஸ்மன் ஜோசப் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. சத்தமா பேசுங்க, பின்னாடி ஏதோ சவுண்ட் வந்துருக்கு. என்னுடைய ஊழிய பாதை இல்ல, ஒரு டாக்டர் அம்மா கடவுளுக்குள்ள வந்தாங்க. கேக்குதா? கேக்குதுங்க ஃபர்ஸ்ட். ஒரு டாக்டர் அம்மா கடவுளுக்குள்ள வந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய சபையில ஒரு சிலருடைய காரியங்களினால அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா, நான் 1 or 2 years அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பல முறை அவங்கள போய் நான் பார்த்து சந்திச்சு பேசிட்டே இருக்கிறேன். டாக்டர் விஜயலட்சுமி அவங்க பேர். அவங்க வந்து
காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்காங்க. அதனால முதல்ல நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மை தாழ்த்தி மற்றவர்களுக்கு முன்மாதிரியா நாம என்ன செய்யணும், நடக்கணும். அப்பதான் கடவுளுடைய பிள்ளை சன்னிதானத்துல மற்றவங்களை நம்ம கொண்டு வரும்போது அவங்க நிலைச்சிருப்பாங்க. அவங்களுக்காக ஜெபிப்பது மட்டும் இல்ல, ஜெபிப்பதோடு கூட நாம அவங்களுக்கு அனுசரணையா இருக்கணும், முன்மாதிரியா இருக்கணும். முதல்ல நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துல முழுமையா நம்மை ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம் தேவனாகிய கர்த்தர் அங்கே பணி செய்ய விரும்புகிறார். இப்போ நானு அநேக நாட்கள் அவங்களோட நான் கன்சல்ட் பண்ணி பேசி ஜபம் பண்ணி இரவும் பகலா உபவாசம் இருந்து ஜபம் பண்ணி அவங்கள சந்திக்கும் போது இப்போ அவங்க ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அத மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம அவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அது இருந்தா தான் நம்ம அவங்கள சத்தியத்துக்குள்ள மற்ற மதத்தினரையும் மற்ற பிறர்களையும் நாம என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்குள்ள வழி நடத்த முடியும். ஓகே ஓகே ஓகே. அடுத்ததாக நம்ம மத்தியில கீதா, ஓகே சிஸ்டர் கீதா இருக்கிறாங்க. உங்களுடைய அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சிஸ்டர். உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது என்னென்ன அங்க என்ன நடந்தது, அது குறித்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது சொல்லி ஒரு அத்தனை சுருக்கமாக உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கூட நலமாக இருக்கும் சிஸ்டர். கீதா சிஸ்டர், ஓகே கீதா காணும். ஓகே சொல்லுங்க. ஆண்டனி கைய தூக்கிட்டு இருந்தாங்க முன்னாடியில இருந்து. ராணி அந்த யாரு? ராபின் ஆண்டனி. ஓகே பிரதர் ராபின் ஆண்டனி இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம். அன்மிட் பண்ணீங்கயா? ஹலோ, தேங்க் யூ பாஸ்டர். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த மற்றவருக்காக ஜெபம் பண்றத அந்த காரியத்தை குறித்து நாம ஒரு சபையில வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தோம். அது பெரிதா பலன் ஒன்றும் கிடைக்கல. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சிஸ்டரோட அவங்க வந்து தொடர்ந்து சபைக்கு வந்து கொண்டிருந்தாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கை வைத்தினாங்க, நான் பப்திசம் எடுக்க போறேன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வர்றத குறைச்சிட்டு வராமலே போயிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணோம்னா, ஆவியினாலே ஊந்தப்பட்டு நாங்க ஒரு நாள் அவங்களுக்கு போன் பண்ணி, நாங்க இன்னைக்கு உங்களுக்காண்டி உபவாசித்து ஜபிக்க போறோம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் சபையா உபவாசித்து ஜபிச்சோம். அந்த சிஸ்டர் இப்ப மறுபடியும் சபைக்கு வேற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆன்லைன்ல தான், ஆனா ஆன்லைன்ல தானே அவங்க வேற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக அந்த ஊக்கமான அந்த ஜபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்கிறார். அந்த பிள்ளைகளுடைய மனதிலே கர்த்தர் பேசுகிறார்ன்ற அந்த ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, ரொம்ப அருமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. பரிந்து பேசும் பொழுது ஆண்டவர் அங்கு இடை பெற்று ஒரு நல்ல ஒரு ஆத்துமாவ அவருக்காக தந்திருக்கிறார். அடுத்ததாக நம்ம மத்தியில யோவான் குணராஜ் ஐயா, நீங்க கை தூக்கி இருக்கீங்க. அடுத்தது இமானுவேல் லாத்தூர் ஐயா, அன்மிட் பண்ணீங்க. அங்க வந்து எங்களுக்கு ஃப்ரைடேஸ்ல பிரேயர் வைப்பாங்க. ஈவினிங்ல ஃப்ரைடேஸ் கட்டாயமா பிரேயர் இருக்கும். அப்படி நாங்க பிரேயர் பண்ணும் பொழுது அங்க எனக்கு கீழே இருக்க டீச்சர்ஸ் அத்தனை பேருமே ஹிந்து மக்கள் தான். அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை நாங்க கண்டோம் பாஸ்டர், நேரடியா நாங்க கண்டோம். அவங்களும் இப்போ வெள்ளிக்கிழமை மாலையில வந்து அவங்க வந்து ஒரு ஜப கூட்டத்துல கலந்து கொண்டு அவங்க வாழ்க்கையில சாத்தானோட வல்லமை அத்தனை அகன்று போனதை நாங்க கண் கூட பார்த்தோம் பாஸ்டர். மற்றவர்களுக்காக நாம அங்க ஜபிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஒரு ஒரு வல்லமையான ஒரு கிரியை அவங்க வாழ்க்கையில நடந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாலையில அந்த ஜபக்கூட்டம் வைக்கும் பொழுது அங்க அநேகர் இருக்கிறது ஹிந்து புறஜாதியார் மக்கள் தான் பாஸ்டர்.
அந்த வகையில நாங்க பெருசா ஊழியம் செய்யல, பட் ஆனா இருக்கிற ஆசிரியர்களுக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவங்களுக்காக நாங்க மற்ற பரிந்து பேசும் பொழுது அவங்க நம்ம சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு அது ஒரு பெரிய ஒரு உதவியாகவும் இருந்தது பாஸ்டர். நாங்க ஆண்டவருடைய ஒரு பெரிய அற்புதத்தை நாங்க கண்ணார கண்டிருக்கோம் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். உண்மையாவே பரிந்து பேசுறதுடைய வல்லமை மிகவும் ஒரு அற்புதமாக இருக்கிறது. ஓகே, அடுத்தது லாத்துர் ஐயா, நீங்க கைத்துக்கிறீங்க. இமானுவேல் லாத்துர் ஐயா, அடுத்தது பாஸ்டர் ஆந்தோனி தாஸ் ஐயா. லாத்துர் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. வணக்கம் எல்லாருக்கும். நான் வந்து முக்கியமா ஒரு வசனத்தை இங்க சொல்ல ஆசைப்படுகிறேன். அதற்கு முன் ஒரு அனுபவத்தையும் சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் தனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார் என்றால் அவருக்கு முதலாவது நம்மே நம்பிக்கை இருக்கணும், நம்மளுடைய விசுவாசம் சாட்சியாக இருக்கணும், நம்முடைய ஜீவியம் அவருக்கு மாதிரியாக இருக்கணும். நாம் இயேசுவோடு இணைந்திருக்கிறோமா என்று முதல் கேள்வி. அவர் நம்மளுடைய ஜீவியத்தின் அனுபவங்களை பார்த்து நம்மேல் வைக்கும் நம்பிக்கையை முன்னிட்டு இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் கொள்ள வேண்டும். அந்த பொருட்டு அவர் நம்ம நம்பிக்கை வைத்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நாம் ஒழுங்காக பதில் சொன்ன பின் அவர் நம்மிடம் பேசுகிறார், தன்னுடைய மனதை திறந்து பேசுகிறார். நண்பர்கள் தன்னுடைய மனதை திறந்து பேசும்போது அவர்களுக்கு நாம் கர்வலிடத்திற்கு அவர்களை வழிநடத்துகிறோம், அவருக்காக ஜெபிக்கிறோம். அப்போது நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா? அந்த விசுவாசம் நமக்கு வரும் முன் அவர்களுக்கும் இருக்கணும். யாருக்காக ஜெபிக்க சொல்றாங்களோ அவர்களும் அதை விசுவாசிக்கணும். அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் அவர்களுடைய நாம் செய்யும் ஜெபமும் கேட்கப்படாது. முக்கியமாக ஒரு வசனம், நீதிமொழிகள் 15:8 நீதிமொழிகள் 15:8 கர்த்தருடைய பலி, துன்மார்களுடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியும். செம்மையான ஜெபம்தான் கர்த்தருக்கு பிரியும். நான் எப்படி இருந்தாலும் வாழலாம், ஜெபம் செய்கிறவர்கள் எப்படி வேணுமோ இருக்கலாம், ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள் எப்படி வேணுமோ இருக்கலாம் என்று இங்கு வழியே இல்லை. அவர்களும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் இருந்தால் தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். படிக்கிறேன். God has performed this big miracle in our family. இது வந்து ஒரு அம்மா எழுதிக்கிறாங்க, அவங்க அப்பாவுக்காக ஜெபம் பண்ணது. இன்னொரு விஜய் காமலேன்னு சொல்லி, விஜய் காமலேன்னு ஒரு இந்துக்காரரு ஃபேஸ்புக்கில் பார்த்து நம்மளோட சத்தியத்தை ஏற்றுக்கிட்டாரு. இப்போ அவரு எழுதியிருக்கிறாரு, God is standing next to me like God is doing miracle. ஸோ நிறைய மெசேஜஸ் அப்படி நம்ம மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது கடவுள் வந்து அவங்களுக்கு பக்கத்திலே நின்று பேசுற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து இட்ஸ் அ மிராக்கிள். நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம வந்து தளரக்கூடாது. மற்றவங்களுக்காக ஐயா சொன்ன மாதிரி பெரியவங்க நமக்கும் பிரயோஜனமா இருக்கு, அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கு. நல்ல நல்ல ஒரு கருத்து ஐயா. ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா சொல்ல வரீங்க, ரொம்ப நேரமா இருக்கேன், சாரி எப்பதான் உங்களை பார்த்தேன். ஓகே, அன்மியூட் பண்ணீங்க ஐயா. நேற்றைய நாள் ஒரு விசிட்டிங் போயிட்டு வர முடியாம இருந்துச்சு. இன்றைய நாள் சற்று முன் பாஸ்டர் ஜான் வில்மெட் அவங்க அவர் ஜெபத்தை பத்தி நிறைய சொல்லி கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னாரு, நாங்க ஜெபிக்கிறது இல்லைன்னு சொன்னாரு. அது பெரிய ஒரு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. என்னன்னு கேட்டா, அதாவது பிதாவின் சித்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறது அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு ஆழமான அது அவர் சொன்னார். அதாவது நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் சில நேரம்
பிதாவுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி ஜெபம். ஆகவேதான் எங்களை ஜெபத்துக்கு பதில் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாங்க பரிந்து பேசி ஜெபம் பண்ணும்போதும் எதுவும் ஜெபம் பண்ணும்போது பிதாவின் சித்தமே அவருடைய சித்தம் உம்முடைய சித்தம் தின்படி நடக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு அவர் சொன்னார். நல்லா அருமையா சொன்னார். உங்கள்ட்ட அதை சேர்த்துக்கு ஏன்னா பிதாவே உமக்கு சித்தமானால் இதை நிறைவேற்றுங்க அப்படித்தான் ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நல்ல நல்ல ஒரு கருத்தை நம்மோடு அவர் பதிவு பண்ணாங்க. அது அதே காரியத்தை தான் இங்க நம்ம படித்த அந்த ஒரு வசனத்தை அதான் சொல்லுது. 1 யோவான் 5:14 வரை நான் படித்து பதினாலும் அவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அது கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில நாம் படித்த ஒரு முக்கியமான தலைப்பு சொன்னால் ஜெபத்தின் குவிமையம், இந்த ப்ரேயர் போக்கஸ் சொல்லி நல்ல ஒரு பாடத்தை படித்தோம். நல்ல தெளிவான அர்த்தங்களை நமக்கு போதகர் செல்வநாயகம் அவர்கள் நல்ல எடுத்து கொடுத்தாங்க. அவர்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கணும். அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கணும். நல்ல கருத்துக்களை பதிவிட்ட உங்கள் அனைவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கணும். கலந்து கொண்டு கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். விசேஷ விதமாக நாளைக்கு நமக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கிறது. நாளைக்கு நமக்கு என்ன கேள்விகள், இந்த ஒரு வாரம் படித்த ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் எந்த கேள்விகள் இருந்தாலும் தயவாய் நீங்கள் இங்கே கொண்டு வாருங்கள். நாம் சீக்கிரமாக அந்த அந்த ரிவிஷனை முடிச்சுவிட்டு நம்ம முழுவதுமாக கலந்துரையாடல நாம் நேரம் செலவிட போறோம். ஆகவே உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் கருத்துக்கள் சொல்ல இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு தருணங்கள் இல்லைன்னு நினைத்தாலும் கூட நாளை அதற்கான நேரம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே நாளைக்கு சீக்கிரமாய் வருவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உண்மையாகவே நல்ல ஒரு பாடத்தை இந்த ஒரு வாரம் முழுவதுமே நாம் படித்தோம். எல்லோருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. நாளைக்கு இந்த பாடங்கள் இந்த வாரத்தை முடிக்கும் வண்ணமாக நல்ல காரியங்களை நாம் படிக்க போகிறோம். குறிப்பாக கலந்துரையாடல் கேள்விகளை தயவாய் நீங்கள் படித்து விட்டு அதற்கான பதில்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தயார் செய்து கொண்டு வாருங்கள். நாம் படித்து வரும் பொழுது ஆண்டுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போவோம். நல்ல ஒரு ஆண்டுடைய கலந்துரையாடல் நல்ல ஒரு வல்லமையாக பரிசுத்தாவினுடைய இடைப்படுதல் நாம் உணர முடியும். ஆகவே உங்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறும் உங்கள் நண்பர்களையும் அழைத்து கொண்டு வரும்படியாகவும் நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நமக்கு விசேஷ விதமாக ஒரு அறிவிப்பு என்னவென்று சொன்னால் நாளை தினத்துல நாளை மறுநாள் நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு விசேஷ ஒரு நாளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அந்த வரிசையில வருகிற சனிக்கிழமை மதியம் ஈவினிங் நமக்கு இந்திய நேரப்படி 8 மணிக்கு நமக்கு ஒரு நல்ல செய்தி எடுத்து கொடுக்க போதகர் ஜான் மெல்கி அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். ஆகவே நல்ல ஒரு செய்தி, கடைசி காலத்திற்கான ஒரு அவசர செய்தி என்னவென்று சொன்னால் கடைசி காலத்தில கள்ளத்தீர்க்க தரிசனுடைய அவர்களுடைய காரியங்கள் எவ்வாறாக இருக்கும் என்பதை மிக ஒரு வல்லமையாக பேசக்கூடிய ஒரு போதகர். இவர்கள் மூலமாக ஆண்டு விடைபட உங்கள் அனைவரையும் உங்களுடைய செபத்திலே தாங்குமாறு அன்போடு கேட்கிறேன். இந்த அதே போல இன்னொரு காரியம் சொன்னால் புதிதாக வந்திருக்கின்ற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். விசேஷமாக நிர்மலா தேவி சிஸ்டர் வந்தீங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அதே போல பிரதர் விவேக் அவர்கள் புதிதாக வந்திருக்கிறீங்க, உங்களையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கணும். நம்முடைய இந்த நிகழ்ச்சிகள் இங்கே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகள் நம்முடைய இந்திய நேரப்படி நமக்கு நடக்க இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு நாளும் 8 to 9 நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறது, அதே போல இமெயில் இருக்கிறது, அதே போல வெப்சைட் இருக்கிறது. இதை நீங்கள் பயன்படுத்தி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். ஆகவே இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில பேசிக்கும் பொழுது அவனுடைய ஆசீர்வாதங்களை கடந்து செல்வோம். இப்போது நமக்காக ஒரு 5 பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கிறது, ஜெப விண்ணப்பங்கள். இந்த 5 விண்ணப்பங்களை பார்ப்போம் என்று சொன்னால் COVID-19 பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் ரொம்ப குயிக்கா நான் சொல்லிடுறேன் பேரை. பிரதர் சம்பத்துக்காகவும், லாரி ஹாமில்டன், எல்டர் லாமேக், அதே போல பிரசாந்தா புனேல இருக்கிறாங்க, பாஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜேம்ஸ் கென்னடி, அதே போல சிஸ்டர் ஜனனி, சிஸ்டர் லெனின் பாரதி, அதே போல அவருடைய கணவர் ஓகே, அதே போல செல்வகரன் சொல்லி அவர்களுடைய பேர், அதே போல டாக்டர் சந்தோஷ் அவருடைய மகள் அகிலா, ஓகே ஹைகா அவருடைய குடும்பம், இவர்கள் அனைவருமே COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அநேக குடும்பங்கள் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அநேக குடும்பங்கள் இதற்குள்ள பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக எல்லா புற்றுநோய் பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். டாக்டர் துரைராஜ், சிஸ்டர் ரூத், சாது செல்லப்பா, அதே போல மிஸ்ஸஸ் கீதா,
Mr. Sam Isaac, Sister Pushpa, Mr. Subraj, Baby Abigail, Miss Gill, Dan, Karen, Smith, Kathy Garvin. இன்னும் அநேக பிள்ளைகள் இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக யாரெல்லாம் இந்த பிரெக்னண்டாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய ஜெபத்தில் தாங்குவோம். விசேஷ விதமாக சிஸ்டர் சுபேதா, சிஸ்டர் அனு, சிஸ்டர் எலிசபெத் அவர்களுடைய குழந்தைக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணிப்போம். நான்காவதாக இன்னும் பல்வேறு உடல்நல குறைபாடுகளால் குறிப்பாக பிரதர் டார்விஸ், சிஸ்டர் மோனிகா, அதே போல மாஸ்டர் ஈனக், சிஸ்டர் ஊலா, சிஸ்டர் சிமிரியா, சிஸ்டர் ஜானி பிஷப், சிஸ்டர் மாரியா, சிஸ்டர் ஜைனா, இவர்களால் அனைவருமே வெவ்வேறு பிரச்சனைகளால் உபாதைகளுக்குள்ளாக கடந்து போகிறார்கள். நம்முடைய ஜெபத்தை நாம் தாங்குவோம். கடைசியாக நம்முடைய டாக்டர் யாரெல்லாம் இந்த COVID-19 இக்கட்டின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் இந்த டாக்டர், நர்சஸ், எல்லா ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ண போறோம். இந்த ஜெபங்களுக்காக நம் மத்தியில் இருக்கின்ற ஐயா இமானுவேல் லாத்தூர் அவர்கள் எடுக்குமாறு அன்போடு கேட்கிறேன். ஐயா இமானுவேல் லாத்தூர் ஐயா, நீங்க இந்த முடிவு ஜெபத்தை எடுத்து கொடுங்க. ஓகே, ஐயா லாத்தூர் ஐயா காணும். ஆகவே இந்த ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கிற போதகர், ஓகே ஒரு செகண்ட், ஓகே ஐயா பன்னீர்செல்வம் ஐயா நீங்க எடுங்க இந்த ஒரு முடிவு ஜெபத்தை. பன்னீர்செல்வம் ஐயா நீங்க எடுத்து கொடுங்க, அன்மியூட் பண்ணிக்கிங்க. இந்த விண்ணப்பங்கள் திரையில் காட்ட காண்பிக்கப்பட்டிருக்கிறது, அதை பார்த்துக் கொள்ளுங்க ஐயா. நீங்க ப்ரே பண்ணலாம். கேக்கல சார். ஓகே ஐயா அன்மியூட் பண்ணீங்க, நீங்க அன்மியூட் பண்ணாம நிப்பாங்க. ஓகே ஓகே பன்னீர்செல்வம் ஐயா நீங்க பேசுறது கேட்கல. ஓகே அவங்களுக்கு டெக்னிக்கல் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே போதகர் ஜான் ஜஸ்டின் பாஸ்டர் நீங்க அந்த பாடம் எடுத்துருங்க. ஓகே ஸ்கிரீன்ல நான் கொடுத்துருங்க. ஆ அதான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மண்மக்களாக எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் இரட்டுக்கிறோம் கர்த்தாவே. தேவரீரங்களை மட்டுமாக ஆசீர்வதித்து உம்முடைய அன்பிலும் உடைய கிருபையிலும் சமாதானத்தில் எங்களை வழி நடத்தி வருகிற தயவிற்காக அமை போற்றுகிறோம். நீர் உயிருள்ள தேவன், எங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் செவி கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் கர்த்தாவே. அன்புள்ள ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். உலகம் தருகிற பிரகாரமான சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் நீர் சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய இரட்சகருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது சமாதானமாக வாழ்வதற்கான எந்த ஒரு சூழ்நிலையும் அவருக்கு இல்லாமல் இருந்த பொழுதிலும் அவர் தம்முடைய சமாதானத்தை இழக்காமல் இருந்தது போல, அன்புள்ள தேவனே, எங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு பிரச்சனைகள், வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் எங்களுடைய சமாதானத்தை இழக்காதபடி நாங்கள் நடந்து கொள்வதற்கு அன்புள்ள கர்த்தர் நிற்கிறது சிறிது நாளிலும் உங்கள் ஆண்டவரே என்னுடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே ஒரு சில ஜெப விண்ணப்பங்கள் இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய வேதனைகளை, அவர்களுடைய மன சஞ்சலங்களை, பாடுகளை எங்களுடைய மத்தியிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தகவனே விண்ணப்பத்தை கேட்கிறவரே, மாம்சமானவர் யாவரும் உம்மண்டையில வருவார்கள் என்று கர்த்தர் எங்களுக்கு நீ சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த வேளையிலும் எங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். அன்புள்ள தேவன், நீர் அதை கேட்டு எங்களுக்கு நல்ல பதில்களை நீர் தந்தல வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுக்கிற இந்த சுகத்தின் மூலமாக, அந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறது மூலமாக, ஆண்டவர் பேர்ல இன்னும் அதிகமான நம்பிக்கை வைத்து கர்த்தரிடத்தில் நெருங்கி வருவதற்கு அன்புள்ள தேவன் நீர் கிருபை செய்வீரா. அன்பரே இந்த COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் அருமையான பிள்ளைகளை கர்த்தருடைய பாதத்தில் வைக்கிறோம். தோப்பனே எங்களை பிரியமான சகோதரர் சம்பத் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் சுகமாக வருவதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தோப்பனே
பிரதர் லாரி ஹாமில்டன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்த்துடலாம். எல்டர் மிஸ்டர் லாமேக் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் இந்த வயதான காலத்திலையும் இந்த நோயினால அவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். அன்பு தேவன் அவளை சுகப்படுத்துவீராக தகப்பனே ஆண்டவரே. அதுபோல எங்களை அருமையான பிரசாந்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகனையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்த்துல தகப்பனே. அந்த மகனுக்கு நல்ல சுகபலன் கொடுத்து ஆண்டவர் நல்ல பலத்தை தந்து நல்ல சுகத்தை தந்து காத்து வழி நடத்தல வேண்டுமாய் உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்பு ஆண்டவரே பாஸ்டர் ஜேம்ஸ் கென்னடிக்காக அவருடைய சகோதரிக்காக அவருடைய மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்த்துலும் தகப்பனே. ஆண்டவரே சிஸ்டர் ஜனனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகள் நல்ல சுகத்தை பெற்று இப்பொழுது நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பதற்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த மகள் தன்னுடைய குழந்தையை நல்ல முறையில் பெற்றெடுக்கத்தக்கதாக அன்புள்ள தேவன் இருக்கிற பேசுகிறார். சிஸ்டர் லெனின் பாரதி அவருடைய கணவர் அவருடைய மகள் மூன்று பேருக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது ஆண்டவரே. அதில் அவருடைய தேறி வருகிறார்கள். அதற்காக நாங்கள் நன்றியோடு உமை ஸ்தோத்திரிக்கிறோம். உமை போற்றுக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் பிரியமான டாக்டர் சந்தோஷ் அவர்களுக்காக அவருடைய மகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக ஏற்பட்ட அந்த பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளை நீ விடுவித்து நீர் காத்துக் கொள்வீராக. எங்கள் பிரியமான ஐகா அண்ட் ஃபேமிலி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளின் கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல சுகபலன் தந்து நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அடுத்தது புற்றுநோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். சிஸ்டர் ரூத்துக்காக, டாக்டர் துரைராஜுக்காக, பாஸ்டர் சாது செல்லப்பா அவர்களுக்காக, மிஸ்ஸஸ் கீதா அவர்களுக்காக, மிஸ்டர் சாம் ஐசுக்காக, சிஸ்டர் புஷ்பா, மிஸ்டர் சுப்ராஜ், பேபி அகேல், அபிகேல், மிஸ் லிக்ஸ் அவர்களுக்காக, டயனாக்காக, கேரனுக்காக, ஜாக்கி ஸ்மித்துக்காக, கேத்தி காரியனுக்காக நான் ஜெபிக்கிறோம் அன்புள்ள ஆண்டவர். அதோடு கூட யாழினி என்று சொல்லக்கூடிய ஒரு வயது குழந்தையும் அந்த புற்றுநோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் அறிகிறோம். அன்புள்ள ஆண்டவரே உங்களுடைய குணமாக்கும் கரத்தை நீட்டி பிள்ளைகளை நீ தொடுவீராக. ஆண்டவரே புற்றுநோய் வருவதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் அறியும். ஆனால் இந்த நாட்களிலே கொள்ளை நோய்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் வைத்து அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவர். எங்களை சுகம் தரமாட்டாரா? இந்த வியாதியிலிருந்து நாங்கள் மீண்டும் விடுதலை பெற்று பழைய நிலைக்கு நாங்கள் வரவ மாட்டோமா என்று அவர்கள் ஏங்கி கொண்டிருக்கிற அந்த வேளையில கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் அவருடைய ஏக்கத்தை நீக்கி அன்புள்ள தேவன் நீர் கிருபியாக அந்த பிள்ளைகளை நீர் சுகத்தை தந்தள்ள வேண்டுமாய் உம்மிடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் அருமையான சகோதரிகள் சுபேதா, சகோதரி அனு, இன்னும் சகோதரி எலிசபெத் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குழந்தை பேர் என்பது ஆண்டவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிலாக்கியம், ஒரு பெரிய ஒரு ஈவு தகப்பனே. அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பலவிதமான வேதனைகள் அவர்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அந்த வேதனையை பற்றி அவர்கள் நினைத்து பார்க்காமல் நான் மனுஷன் கர்த்தருக்கென்று ஒரு மனுஷனை அல்லது ஒரு மனுஷனை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆகவே ஆண்டவருடைய கர்மரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பெற செய்கிறவராகிய நான் பெறப்பெணாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணவராக இருக்கிறவன் நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று கர்த்தர் நீர் சொல்லியிருக்கிறேன். ஏற்ற நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அந்த சுக பிரசவத்தை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. எங்கள் ஆண்டவரே இன்னும் ஒரு சில காரியங்கள் எங்களுடைய அருமையான பிள்ளைகள் வைத்திருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தலும் தகப்பனே. அருமையான சகோதரர் டிராவிஸ் அவர்களுக்காக, சிஸ்டர் மோனிகா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே அந்த பிரச்சனை வந்தால் என்ன என்பதை என்னுடைய வாழ்க்கையில நானும் அனுபவித்திருக்கிறேன் தகப்பனே. எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் ஆண்டவரே. ஆனால் அந்த பிள்ளைகளை அன்புள்ள தேவன் நீர் கண்ணோக்கி பார்த்துள்ளோம். கர்த்தருடைய தூதர்கள் அவர்களுடைய சுற்றிலும் இருந்து அவர்களை கைத்தாங்களாக நடக்க பழக்க வைத்து ஆண்டவரை பரிபூர்ண சுகத்தை பெற்று அவர்கள் எழுந்து நடந்ததற்கு அன்புள்ள தேவன் நீர் கிருபை செய்வீராக தகப்பனே. மாஸ்டர் ஈனாக் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிஸ்டர் ஊலா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதித்திலும் அவர்களுக்கு இந்த டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கிறது ஆண்டவரே தகப்பனே. அந்த பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு நல்ல விடுதலையை தந்து அவளை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களிலே அவர்கள் மாற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவரே அந்த உணவுகள் மூலமாக அந்த 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 பலவீனத்தை மேற்கொள்வதற்கு அன்புள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. எங்கள் பிரியமான சகோதரி சிஸ்டர் சிமிராவுக்காக, சினிமிரா தனபால் அவர்களுக்காக அவருடைய அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ள தேவன் அவர்களை நீர் சுகப்படுத்தி நீர் காத்துக்கொள்ள. நாகமான் அந்த குஷ்டரோகத்திலிருந்து சுகம் பெற்ற பொழுது ஒரு குழந்தையின் மாம்சத்தை பெற்றுக்கொண்டான் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம் தாவே. இந்த தோல் வியாதி நீங்கி அந்த குழந்தையின் மாம்சத்தை போன்ற அந்த மாம்சத்தை அந்த சகோதரி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அன்புள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்தல்லும் தகப்பனே. ஆண்டவர் அதுபோல சிஸ்டர் ஜெயினி பிஷப்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு அந்த தலையில ஒரு ப்ளீடிங், அதாவது ஒரு இரத்த கசிவு இருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அன்புள்ள ஆண்டவருடைய கரம் அந்த இடத்துல படட்டும் ஆண்டவரே தகப்பனே. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த இரத்த ஊற்று அவளுக்கு இருந்த பொழுது ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல அந்த இரத்த ஊற்று நின்றது போல இந்த பிள்ளையுடைய அந்த பிரச்சனை இருந்த அன்புள்ள தேவனே
அந்த தலையிலே அந்த கசத்தக்க சீர்கள் ஆண்டு நீர் தொடுகிறாக, தொடுதன் மூலமாக நல்ல பூரண சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அன்புள்ள தேவன் இருக்கிற செய்தல் இந்த ஓப்பனே. ஆண்டவர் சிஸ்டர் மரியா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ரீஹாபிலிட்டேஷன்ல இருக்கிறார்கள். அன்புள்ள தேவனே அவர்களை நீர் பாதுகாத்து நீண்ட சகஜ நிலைக்கு திரும்புவதற்கு அன்புல கர்த்த நிற்கிற செய்தலாம். ஆண்டவர் சிஸ்டர் ஜெயினினா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒரு சர்ஜரி, அவர்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே அன்புள்ள ஆண்டவரே எங்களை திருமதி ஒயிட் அமேர் சொல்லும் பொழுது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்ல அந்த மருத்துவர்கள் ஆப்ரேஷன் செய்யும் பொழுது, அந்த அறுவை செய்யும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கிறது என்றும், அவர் என்னென்ன அந்த ஆயுதங்களை எடுத்து அந்த மருத்துவர்கள் எப்படிப்பட்ட சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், அவர்களுக்கு உதவி செய்கிறார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆண்டவரே அந்த சர்ஜரி தியேட்டர்ல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த சகோதரி சுகத்தோடு வெளிவரத்தக்கதாக அன்புள்ள தேவன் இருக்கிறது செய்தல். மேலும் ஆண்டவரே இந்த மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த செவிலியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் முன்னணியிலிருந்து வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்காக, ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநர்களுக்காக, அவங்களோடு கூட அந்த கோவிட் பின்னால பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகளை தொட்டு தூக்கக்கூடிய அந்த உதவியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒருவரையும் கர்த்த நீர் கண்ணுக்கு பார்த்தல. ஆண்டவரே ஒரு மருத்துவ பணி ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பணி, அதை இந்த பிள்ளைகள் செய்து கொண்டு வருகிறார்கள் தகப்பனே. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அதை செய்யும் பொழுது ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படாதபடி அன்புள்ள தேவன் அவளை நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மேலும் ஆண்டவரே இந்த ஜூம்ல இணைந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அன்புள்ள தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கிறோம், நல்ல பாடங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அதோடு கூட ஆண்டவரே ஒருவருடைய முகத்தை நாங்கள் பார்த்து எங்களுடைய ஐக்கியத்தை நாங்கள் நிலைநாட்டிக் கொள்வதற்கு கர்த்தர் இருக்கிறது செய்தது. அதற்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காரியங்களை ஏற்படுத்தி தந்த அருமையான தம்பி ஜெயசெல்வன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து மகனை பலப்படுத்தி திடப்படுத்தி இந்த காரியங்களை அவர் நல்ல முறையில ஞானத்தோடு செய்யத்தக்கதான அந்த பலத்தை தாரு. அந்த இரவில் எங்களை நல்ல நித்திரை தந்து ஆண்டவரே நல்லா நாங்கள் மீண்டும் கர்த்தர் சுத்தமானால் ஒரு காலை பொழுது காணும்படியான பாக்கியத்தை எங்களை தந்துள்ள வேண்டுமாய். இரட்சகர் மீட்பர் ஆகிய கிறிஸ்துவின் பாதம் பணிந்து கேட்கிறோம் ஜீவனுக்கு நல்ல பிதாவே. ஆமே. ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். உண்மையாகவே இந்த ஒரு நாள் நாம் அனைவருக்குமே ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருந்தது. நல்ல ஒரு பாடத்தை நாம் படித்தோம். உண்மையாகவே நல்ல எழுச்சியான ஒரு காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். ஜெபத்தினுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில எவ்வாறு இடைப்படுகிறது, அதனால் வருகிற நன்மைகள் என்ன, நாம் எவ்வாறு பரிந்து பேசுதல் இல்ல ஒரு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல பாடத்தை படித்தோம். ஆகவே இந்த நாள் வந்தது போலவே நாளைக்கும் சீக்கிரமாய் வருவோம். நாளைக்கு படிக்கிற பாடம் கடந்து வந்த ஒவ்வொரு பாடத்தையும் நாம் திரும்பி பார்க்க போகிறோம். ஆகவே உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து கொண்டு வந்து ஆண்டுடைய மகிமைக்காக ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு ஆண்டவருடைய வெளிச்சத்திலே நாம் கடந்து செல்வோம். ஆகவே இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். நாளைக்கு விசேஷ விதமாக நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் வாருங்கள். ஒரு முக்கியமான அறிவிப்பும் இருக்கிறது நாளைக்கு, நான் சொல்ல விரும்புகிறேன். சிங்கப்பூர்லிருந்து அந்த அறிவிப்பு வருகிறது. ஆகவே நாளைக்கு அதை நீங்க சீக்கிரமா வரும் பொழுது அந்த பாடத்தெல்லாம் முடித்து விட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லுகிறேன். ஆகவே இந்த நாளில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவிட்ட பாடத்தை எடுத்த ஜெபம் பண்ணின ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கணும். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் ஆண்டவர் உங்களை பயபக்தியோடு காத்து வழிநடத்தி ஆரோக்கியமாக வழிநடத்துவார். அனைவருக்கும் காலை மாலை இரவு வணக்கம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.